அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் சோமவார பிரதோஷம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான ஒருவரி மந்திரத்தை சொன்னால் நீங்கள் நினைத்தது அப்படியே நடந்துவிடும். அது என்ன மந்திரம், அதை எப்படி சொல்லணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல நினைத்தது நடப்பதற்காக நிறைய ரகசிய வழிபாட்டு முறைகள், மந்திர ஜபங்கள், தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது ரொம்பவுமே எளிமையான ஒரு மந்திர ஜப முறை. பிரதோஷம் என்று 108 முறை இந்த மந்திரத்தை நாம் சொன்னால் நம்முடைய நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அது அப்படியே நடக்கும். குறைந்தபட்சம் 5 பிரதோஷங்களுக்கு இந்த மந்திரத்தை நாம் ஜபம் செய்யணும். ஆல்ரெடி பிரதோஷம் அன்னைக்கு வேறு மந்திர ஜபங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை சேர்க்க வேண்டாம். மந்திர ஜபம் செய்யாமல் ரெகுலரா பிரதோஷ விரதம் மட்டும் இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லலாம். அதே போல பிரதோஷ விரதங்கள் கடைபிடிக்காதவங்க கூட இந்த மந்திர ஜபத்தை மட்டுமே கூட நீங்க செய்யலாம். பொதுவாகவே எந்த ஒரு மந்திரங்களாக இருந்தாலும் சரி, அதை குறிப்பிட்ட சில நாட்கள்ல நம்ம சொல்லும் பொழுது அதனுடைய பலன்கள் அதீதமாக நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம பார்க்க போறது சிவபெருமானுடைய அதிசக்தி வாய்ந்த சூட்சமம் மிகுந்த மந்திரம். தினமுமே இந்த மந்திரத்தை ஜபம் செய்து வந்தால் நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதுவும் பிரதோஷம் அன்னைக்கு இந்த மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுது மின்னல் வேகத்தில் பலன்களை அது கொடுக்கும். அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் சோமவார பிரதோஷம் இருக்கிறதுனால இந்த மந்திர ஜபத்திற்கு இன்னமும் அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். எந்த நேரத்துல இந்த மந்திர ஜபத்தை செய்யணும்னு பார்த்தோம்னா, இன்றைய தினம் அதாவது ஏப்ரல் மாதம் 3 தேதி 2023 திங்கட்கிழமை சோமவார பிரதோஷம் மாலை 4:30 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்துல மந்திர ஜபம் செய்வது மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். தவிர்க்க முடியாத காரணங்களால இந்த நேரத்துல மந்திர ஜபம் செய்ய முடியாதவங்க மட்டும் நீங்க மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல மந்திர ஜபத்தை நீங்க செய்யலாம். குளிச்சுட்டு தாங்க மந்திர ஜபம் செய்யணும். நார்மலா நீங்க குளித்தால் கூட போதும். அசைவம் சாப்பிட்டிருந்தீங்கன்னா தலைக்கு குளிச்சுட்டு இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யுங்க. மந்திர ஜபம் முடிச்சதற்கு பிறகும் கூட அசைவத்தை நீங்க தவிர்க்கணும். இன்றைய தினம் தெரியாமல் நீங்க அசைவம் சாப்பிட்டிருந்தீங்கன்னா தலைக்கு குளிச்சுட்டு இந்த மந்திர ஜபத்தை செய்யுங்க. வீடு மற்றும் கோவில்னு எந்த இடத்துல இருந்து வேணாலும் மந்திர ஜபத்தை செய்யலாம். நீங்க வர்க் பண்ற இடம் அதாவது ஆபீஸ்ல இருந்து கூட இந்த மந்திர ஜபத்தை செய்யலாம். உங்களுக்கு நேரம் இருக்கு, பிரேக் டைம் கிடைக்கும்னா அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. டிராவல் டைம்ல சொல்லலாமான்னு கேட்டீங்கன்னா, நீங்க டிரைவ் பண்ணல அதாவது நீங்க வாகனம் ஓட்டல, நீங்க உட்கார்ந்துட்டு போறீங்கன்னா மந்திர ஜபம் செய்யலாம். பஸ் மற்றும் ட்ரெயின் போன்ற பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல நீங்க டிராவல் பண்றீங்கன்னா உங்களுடைய சேஃப்டி தாங்க முக்கியம். நீங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கீங்க, எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாதுன்ற பட்சத்துல இந்த மந்திரத்தை நீங்க பஸ்ல மற்றும் ட்ரெயின்ல டிராவல் பண்ணும் பொழுதும் சொல்லலாம். 108 முறை 108 டைம்ஸ் எண்ணிக்கை ரொம்பவுமே முக்கியம். சிவபெருமானை மனதார நினைச்சிட்டே இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும். வெறும் தரையில உட்கார்ந்து மந்திர ஜபம் செய்யக்கூடாதுங்க. ஒரு விரிப்பு போட்டுக்கணும். புடவை வேஷ்டி போன்ற துணிகளையாவது நீங்க போட்டுக்கோங்க. அல்லது மனை பாய் வச்சிருந்தீங்கன்னா அதற்கு மேல உட்கார்ந்து மந்திர ஜபம் செய்யலாம். வயதானவர்கள் அல்லது தரையில உட்கார முடியாதவர்களாக இருந்தால் நீங்க சேர்ல உட்கார்ந்து கூட மந்திர ஜபம் செய்யலாம். சேர்ல உட்கார்றவங்க விரிப்பு போட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல கோவில்களில் நீங்க உட்கார்ந்தாலும் சரி, அங்கேயும் விரிப்பு போட வேண்டிய அவசியம் கிடையாது. தெற்கு திசை அதாவது சவுத் டைரக்ஷனை தவிர்த்து மற்ற எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க மந்திர ஜபத்தை செய்யலாம். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கையை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. அந்த கோரிக்கை நிறைவேறணும்ன்றதுக்காக 5 பிரதோஷங்கள் இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யணும். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இந்த மந்திர ஜபத்தை செய்யலாம். பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரமாக இருந்தால் இந்த மந்திர ஜபத்தை செய்ய வேண்டாம். 5 பிரதோஷங்களுக்கு தொடர்ந்து நீங்க மந்திர ஜபம் செஞ்சுட்டு வரும்பொழுது நடுவுல ஏதாவது ஒரு பிரதோஷம் அன்னைக்கு தீட்டு ஏற்பட்டால் அன்னைக்கு நீங்க தவிர்த்துடுங்க. டோட்டலா அதாவது மொத்தம் 5 பிரதோஷங்கள் நீங்க கம்ப்ளீட் பண்ணால் போதும். குறிப்பாக பணப்பிரச்சனை இருக்கிறவங்க, கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டவங்க, அடமானம் வச்ச நகைகளை மீட்க முடியாமல் இருக்கிறவங்க, நல்ல உத்தியோகம் கிடைக்காமல் இருக்கிறவங்க மற்றும் தொழில் அல்லது வியாபாரத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மந்திர ஜபத்தை நீங்க தவற விடாதீங்க. மனமுருகி இப்ப நம்ம பார்க்க போகும் மந்திரத்தை சிவபெருமானை நினைச்சிட்டே நீங்க சொல்லுங்க. உங்களுடைய
பிரச்சனைகளிலிருந்து விடுபட உடனடியாக தீர்வு கிடைக்கும். 108 முறை எண்ணிக்கைக்காக நீங்க டைமண்ட் கல்கண்டு, உடைத்த கடலை, வெள்ளை கொண்டை கடலை அல்லது ஜபமாலை வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். மந்திர ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சிவபெருமானை மனதார நீங்க நினைச்சிட்டே உங்களுடைய கோரிக்கை எதுவோ அது நிறைவேறணும், அல்லது உங்களுடைய பிரச்சனை எதுவோ அது தீரணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செய்யுங்க. பிரார்த்தனையை முடிச்சதற்கு பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய மந்திரத்தை 108 முறை நீங்க சொல்லணும். சவ்வும் நம சிவாய நமா, சவ்வும் நம சிவாய நமா, சவ்வும் நம சிவாய நமா. இந்த மந்திரத்துல கடைசியாக இருக்கக்கூடிய வார்த்தை நம கிடையாதுங்க, அது நமா. சவ்வும் நம சிவாய நமா, அவ்வளவுதாங்க. ரொம்பவுமே எளிமையான சூட்சம மிகுந்த சிவ மந்திரம் இது. சோமவார பிரதோஷத்துல மட்டும்தான் இதை ஆரம்பிக்கணும்னு கிடையாதுங்க. இன்னைக்கு துவங்க முடியாதவங்க கூட அடுத்து வரும் பிரதோஷத்துல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். தொடர்ந்து 5 பிரதோஷங்களுக்கு இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும். மந்திரத்தை வாய்விட்டும் நீங்க சொல்லலாம், அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். எளிமையான மந்திரமாக இருக்கிறதுனால 108 முறை நம்மால் சுலபமாக சொல்ல முடியும். ரொம்பவும் வேக வேகமாக மந்திர ஜபத்தை செய்ய வேண்டாம், கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக சொல்லுங்க. 108 முறை மந்திர ஜபத்தை சொல்லி முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்தை விட்டு நீங்க எழுந்திருக்க கூடாது. சோ உங்களுடைய முக்கியமான வேலைகள் இருந்தால் மந்திர ஜபத்திற்கு முன்னாடியே அதை நீங்க முடிச்சிருங்க. ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியான மனநிலையில இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யணும். 108 முறை மந்திர ஜபம் சொல்லி முடிச்சதற்கு பிறகும் சிவபெருமான் கிட்ட உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு இன்னொரு முறை நீங்க பிரார்த்தனையா செய்யுங்க. அவ்வளவுதாங்க இந்த மந்திர ஜப முறை. 5 பிரதோஷங்களுக்கு தொடர்ந்து இந்த மந்திர ஜபத்தை நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுடைய நியாயமான கோரிக்கை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, மின்னல் வேகத்தில் அது நிறைவேறும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.